ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். தெய்வ புலவர் வாக்கு. அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் முடியும் என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும். தினம் ஒரு பொன்மொழி. வெற்றி பெற்ற மனிதராக முயற்சிப்பதை விட மதிப்பு மிக்க மனிதராக முயற்சி செய்யுங்கள். தொடர்வது வரலாற்றில் என்று May 7 கிரிகோரியன் ஆண்டின் 127 நாள், நெட்டாண்டுகளில் 128 நாள், ஆண்டு முடிவிற்கு மேலும் 238 நாட்கள். நிகழ்வுகள். 351 ரோம பேரரசின் தளபதி கான்ஸ்டன்டியான்ஸ் காலஸுக்கு எதிராக யூதர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். காலஸ் அந்தியோக்கியாவுக்கு சென்றபின் யூதர்கள் பாலஸ்தீனத்தில் கிளர்ச்சியை ஆரம்பித்தனர். 558 கான்ஸ்டன்டினோபிள் நகரில் பேகியா சோபியாவின் குவிமாடம் இடிந்து வீழ்ந்தது. 1664 பிரான்சின் 14 லூயி வெர்சாய் அரண்மனையை நிர்மாணிக்க ஆரம்பித்தார். 1697 ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் நகரின் நடுக்கால பழம்பெரும் அரச மாளிகை தீயில் அழிந்தது. இது 18 நூற்றாண்டில் மீள கட்டப்பட்டது. 1832 கிரேக்கத்தின் விடுதலை லண்டன் உடன்பாடு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. 1840 ஐக்கிய அமெரிக்காவில் மிசிசிப்பியில் பெரும் சூறாவளி தாக்கியதில் 317 பேர் உயிரிழந்தனர். 1895 ரஷ்ய அறிவியலாளர் அலெக்சாண்டர் பாப்போ உலகின் முதலாவது வானொலி கருவியை செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் அறிமுகப்படுத்தினர். இந்நாள் ரஷ்யாவில் வானொலி நாளாக கொண்டாடப்படுகிறது. 1915 முதலாம் உலக போர். ஜெர்மனியின் U-20 நீர்மூழ்கி கப்பல் பிரித்தானியாவின் லூசித்தானியா என்ற ஆடம்பர கப்பலை தாக்கி மூழ்கடித்ததில் 1198 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் 128 பேர் அமெரிக்கர் ஆவர். 1920 போலந்து படைகள் உக்ரைனின் கீவ் நகரை தாக்கி கைப்பற்றினர். இவர்கள் பின்னர் ஒரு மாதத்தின் பின் கம்யூனிச செஞ்சேனை படைகளால் வெளியேற்றப்பட்டனர். 1920 சோவியத் ரஷ்யா ஜோர்ஜியாவின் விடுதலையை அங்கீகரித்தது. ஆனாலும் 6 மாதத்தின் பின் அது ஜோர்ஜியாவை கைப்பற்றியது. 1927 நிக்கராகுவாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. 1930 7.1 அளவு நிலநடுக்கம் வடமேற்கு ஈரானையும் தென்கிழக்கு துருக்கியையும் தாக்கியதில் 3000 பேர் வரை உயிரிழந்தனர். 1937 ஸ்பானிய உள்நாட்டு போர். ஜெர்மனியின் கொண்டோர் லீஜியன் படைப்பிரிவு பிரான்சிஸ்கோ பிராங்கோவின் படைகளுக்கு உதவியாக ஸ்பானியாவுக்கு வந்து சேர்ந்தது. 1942 இரண்டாம் உலக போர். பவளக்கடல் சமரின் போது அமெரிக்க கடற்படையின் வானூர்தி தாங்கி கப்பல் ஒன்று சோகோகோ என்ற ஜப்பானிய கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. 1945 இரண்டாம் உலக போர். நாசி ஜெர்மனியின் ராணுவ தளபதி அல்பிரட் ஜோடியில் ஜெர்மனியின் நிபந்தனையற்ற சரணடைதலுக்கு பிரான்சில் கையெழுத்திட்டார். அடுத்த நாள் இது அமலுக்கு வந்தது. 1946 சோனி நிறுவனம் 20 தொழிலாளர்களுடன் டோக்கியோவில் ஆரம்பிக்கப்பட்டது. 1948 ஐரோப்பிய பேரவை உருவாக்கப்பட்டது. 1952 நவீன கணினிகளுக்கான ஒருங்கிணைந்த மின்சுற்று தத்துவம் ஜெப்ரி டம்மவர் என்பவரால் வெளியிடப்பட்டது. 1954 வியட்நாமில் தியன் பியன் பு சமரின் போது பிரெஞ்சு படைகள் தோற்கடிக்கப்பட்டது. 1960 அமெரிக்காவின் U-2 போர் வானூர்தியின் விமானி காரி பவர்ஸ் என்பவரை தாம் பிடித்து வைத்திருப்பதாக சோவியத் தலைவர் நிக்கிட்டா குருசேவ் அறிவித்தார். 1986 7 கொடுமுடிகளிலும் ஏறிய முதலாவது மனிதர் என்ற சாதனையை பேட்ரிக் மெரோ என்ற கனடியர் ஏற்படுத்தினர். 1992 நாசாவின் என்டெவர் விண்ணோடம் தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்தது. 1994 நோர்வே தேசிய அருங்காட்சியகத்தில் இருந்து பிப்ரவரியில் திருடப்பட்ட எட்வர்ட் மன்சின் அலரல் ஓவியம் மீள கைப்பற்றப்பட்டது. 1999 திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் ரோமானியா சென்றார். 1954 இடம்பெற்ற பெரும் சமய பிளவுக்கு பின் கிழக்கு மரபு வழி திருச்சபை நாடொன்றுக்கு திருத்தந்தை சென்றது இதுவே முதல் தடவை ஆகும். 1999 கொசோவோ போர். நேட்டோவின் போர் விமானம் ஒன்று பெல்கிரேட் நகரில் சீன தூதரகம் மீது தவறுதலாக குண்டு வீசியதில் 3 சீனர்கள் கொல்லப்பட்டனர், 20 பேர் காயமடைந்தனர்.
கினி பிசாவு நாட்டின் அரசு தலைவர் ஜோவாவோ பெனாண்டோ வியேரா ராணுவ புரட்சி ஒன்றில் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். 2000 விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவின் அரசு தலைவராக பதவியேற்றார். 2002 சீனாவின் விமானம் ஒன்று மஞ்சள் கடலில் வீழ்ந்ததில் 112 பேர் உயிரிழந்தனர். 2004 அமெரிக்க தொழிலதிபர் நிக் பெர்க் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கழுத்து துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இவர் கொல்லப்படும் காட்சி காணொளியாக இணையத்தில் வெளியிடப்பட்டது. 2007 ரோம பேரரசர் முதலாம் ஏரோதின் கல்லறை எருசலேம் நகருக்கு அருகில் இஸ்ரேலிய தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. நாடு கடந்த நிலையில் வாழ்ந்த வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்பினர். இன்றைய தினத்தில் மலர்ந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1711 ஸ்கொட்டிய பொருளியலாளர் வரலாற்றாளர் டேவிட் யூம் மலர்ந்தார். இவரது மெய்யியல் பாணி புலனறிவு மெய்யியல் மற்றும் ஐயுறு மெய்யியல் என்னும் வகையைச் சார்ந்தது. மேற்கத்திய மெய்யியலின் முதன்மையான அறிஞர்களில் ஒருவராக யூம் கருதப்படுகிறார். மேலும் ஸ்கொட்லாந்து அறிவொளி இயக்க வழிகாட்டியாகவும் அவர் போற்றப்படுகிறார். பிரித்தானிய புலனறிவு மெய்யியல் என்னும் சிந்தனை வகையாளராக டேவிட் யூம் அவர்கள் ஜோன் லோக், ஜோர்ஜ் பாக்லி மற்றும் சில மெய்யியலாளர்களோடு இணைத்து குறிப்பிடப்படுவதுண்டு. 1814 அயர்லாந்து திராவிட மொழியியலாளர் ராபர்ட் கால்ட்வெல் மலர்ந்தார். திராவிட மொழி நூலின் தந்தை என போற்றப்படுபவர். திராவிட மொழிகளின் தனித்துவத்தை நிலைநிறுத்தியதில் பெரும் பங்கு இவருடையதாகும். அயர்லாந்தில் பிறந்த இவர் 1841 குருப்பட்டம் பெற்று திருநெல்வேலி சென்று அங்கே இதயன்குடி எனும் ஊரில் தங்கி 50 தமது மத பணியுடன் சேர்த்து தமிழ் பணியும் செய்து வந்தார் கால்ட்வெல் அவர்கள். இவர் ஆங்கில மொழியில் ஆக்கிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூல் உலகெங்கும் இவருக்கு மிகுந்த புகழீட்டி தந்தது. தமிழ் மொழி உலகின் முதல் மொழி என்றும் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் தமிழ் மற்றும் பிற மொழி கலப்பில் வந்தது என்றும் கண்டுபிடித்தார். அதனால் இம்மொழிகளையெல்லாம் ஓரினத்தைச் சேர்ந்தவை என்பதை இந்நூல் மூலம் உலகம் ஒப்ப விளக்கி சொன்னார். தமிழ் மொழி குடும்பம் ஒன்று இருப்பது பற்றி கண்டுபிடித்தது இவர் அல்லர் எனினும் அதற்கான சான்றுகளை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியவர் இவரே. குமரி முனைக்கு தென்பால் உள்ள பெருநாட்டில் முதன் முதலில் தோன்றி வாழ்ந்த நன்மக்களே ஒரு காலத்தில் இந்திய நாடெங்கும் பரவிய தமிழர் ஆவர். தமிழரை வடமொழியாளர் திராவிடர் என்று அழைத்தனர். குமரி கண்டத்தை கடல் கொண்ட பொழுது இவருள் சில பகுதியினர் கடல் வழியாகவும் நில வழியாகவும் பெலிசித்தான், மெசபத்தேமியா முதலிய வடமேற்கு நாடுகளில் சென்று வாழ்ந்தனர் என்று அறிஞர் கால்ட்வெல் அவர்கள் குறிப்பிடுகிறார். 1819 ரஷ்ய வானியலாளர் ஆட்டோ வில்ஹெம் ஃபன் சுத்ரூவ மலர்ந்தார். இவரும் இவரது தந்தையார் ஃப்ரீட்ரிக் யார்குவும் தலை சிறந்த 20 நூற்றாண்டில் வானியலாளர்களாக கருதப்படுகின்றனர். ஆட்டோ வில்ஹெம் அவர்கள் புல்கோபா பான் கானகத்தின் தலைமை பதவி ஏற்றிருந்தார். இவர் ரஷ்ய அறிவியல் கல்வி கழகத்தின் முன்னணி உறுப்பினராகவும் விளங்கினர். 1833 ஜெர்மானிய இசையமைப்பாளர் ஜொஹானஸ் பிராம்ஸ் மலர்ந்தார். புனைவிய காலத்தைச் சேர்ந்த ஒரு ஜெர்மானிய இசையமைப்பாளர் ஹம்பர்கில் பிறந்த இவர் பிற்காலத்தில் ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னாவில் குடியேறி வாழ்ந்தார். ஜொஹான் செபஸ்டியான் பாக்ஸ், லுட்விக் ஃபன் பீதோவன் ஆகியோருடன் சேர்த்து பிராம்ஸும் எக்காலத்திலும் மிகச்சிறந்த செல்வாக்குள்ள இசையமைப்பாளராக கணிக்கப்படுகின்றார். 1840 ரஷ்ய இசையமைப்பாளர் பியோட்டர் இலிச் சாய்கோவ்ஸ்கி மலர்ந்தார். புனைவிய காலத்தைச் சேர்ந்த ஒரு ரஷ்ய இசையமைப்பாளர். இவர் ரஷ்ய பண்பாடு சார்ந்த இசையமைப்பில் முன்னின்ற ஐவர் குழுவில் இவர் இல்லாவிட்டாலும் இவரது இசை ரஷ்ய இசையே என்கின்றனர். ஐவர் குழுவின் இசையமைப்பு முயற்சிகள் பெரும் பெயர் பெற்றிருந்தாலும் 19 மிக திறமையான இசையமைப்பாளராக சீவ்கோவ்ஸ்கி அவர்கள் முன்னணியில் இருந்தார். 1861 நோபல் பரிசு பெற்ற இந்திய எழுத்தாளர் ரவீந்திரநாத் தாகூர் மலர்ந்தார். புகழ் பெற்ற வங்காள பல்துறை அறிஞர். 19 இறுதியிலும் 20 தொடக்கத்திலும் இவர் வங்காள இலக்கியம் மற்றும் இசை வடிவத்தில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். இந்திய கலைகளிலும் மாற்றங்களை கொண்டு வந்தவர். கீதாஞ்சலி எனும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் இவராவார். இந்த கவிதை தொகுப்புக்காக 1913 இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்றார். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் இவரே ஆவர். மேலும் ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் இந்த விருதை பெறுவதும் இதுவே முதல் முறையாகும். 1880 இந்தியவியலாளர் சமஸ்கிருத அறிஞர் பாண்டுரங்க வாமன் கானே மலர்ந்தார். சமஸ்கிருதத்தில் புலமை வாய்ந்த சமூக சீர்திருத்தவாதி பாண்டுரங்க வாமன் கானே பழங்கால கல்வி வழக்கங்களை தொடர்ந்தார். 20 5 பகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ள இவரது தர்மசாத்திரத்தின் வரலாறு என்ற படைப்பு பழங்கால சமூக சட்டங்களையும் வழக்கங்களையும் தொகுத்த ஒரு கலைக்களஞ்சியம் ஆகும். இது தொன்மை இந்தியாவின் சமூக செயல்பாடுகளை ஆய்வு செய்ய எமக்கு மிகவும்
உதவியது என புகழ்பெற்ற வரலாற்றாளர் பேராசிரியர் ராம் சரண் சர்மா அவர்கள் கூறியுள்ளார். 1883 தமிழக தமிழறிஞர் தமிழவேள் உமா மகேஸ்வரனர் வளர்ந்தார். தமிழறிஞரும் வழக்குரைஞரும் சமூக சேவையாளரும் தஞ்சையில் கரந்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவரும் ஆவார். 30 ஆண்டு காலம் அச்சகத்தை கட்டி காத்தவர், புகழ்பெற்ற வழக்குரைஞராக திகழ்ந்தார். தமிழ் இலக்கியத்திற்கு அளப்பெரிய பணியாற்றிய அறிஞர் ஆவார். தமிழ் மொழியை பிற மொழிகளின் சிறப்புகளை சேர்த்து மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியவர். 1892 யூகோஸ்லாவியாவின் முதலாவது அரசு தலைவர் ஜோசிப் புரோஸ் டிட்டோ மலர்ந்தார். அணிசேரா நாடுகள் அமைப்பில் முக்கிய பங்கு வகித்த இவர் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, எகிப்தின் நாசர், இந்தோனேசியாவின் சுகர்னோ ஆகியோருடன் இணைந்து இயங்கியவர். நன்மைகள் செய்யும் எதேச்ச தலைவர் என்று மதிக்கப்பட்டார். 1901 அமெரிக்க நடிகர் கேரி கூப்பர் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க திரைப்பட நடிகரான இவர் தனது இயல்பான நடிப்புக்காக அறியப்படுகிறார். 35 ஆண்டுகள் திரைத்துறையில் வாழ்ந்து வந்தார். ஊமை படத்தின் இறுதி யுகத்திலும் ஹாலிவுட்டின் பொற்காலத்திலும் இவர் முக்கியமான நடிகராக கருதப்படுகிறார். இவரது திரைத்தோட்டம் இருபாலாராலும் ரசிக்கப்பட்டது. 1919 அர்ஜென்டின நடிகை ஈவா பெரோன் மலர்ந்தார். அர்ஜென்டினாவின் அதிபர் ஜான் பெரோனின் 2வது மனைவி ஆவார். இவர் தனது 15வது வயதில் 1934 நாட்டின் தலைநகரான புவனஸ் அயரிஸில் நாடக, வானொலி மற்றும் திரைப்பட நடிகையாக பணிவாழ்வை தொடங்கினார். 1927 ஜெர்மானிய அமெரிக்க எழுத்தாளர் ருத் பிரவுவர் யபாலா மலர்ந்தார். ஜெர்மனியில் பிறந்த பிரித்தானிய அமெரிக்க புதின எழுத்தாளர் மற்றும் திரைப்பட எழுத்தாளர் ஆவார். இலக்கியத்துக்கான புக்கர் பரிசு, திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதும் பெற்ற பெண்மணி ஆவார். 1935 தமிழக எழுத்தாளர், இதழாளர், நூலாசிரியர் அ மா சாமி மலர்ந்தார். ராணி வேற இதழின் ஆசிரியர் பொறுப்பில் 44 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தினத்தந்தி நிறுவனத்தில் செய்தியாளராக தம் பணியை தொடங்கினர். ராணிமுத்து இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றியவர். குறும்பூர் குப்புசாமி, அமுதா கணேசன் என்கிற புனை பெயர்களில் ஏராளமான சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். 1949 தமிழக அரசியல்வாதி சு திருநாவுக்கரசர் மலர்ந்தார். ஒரு தமிழக அரசியல்வாதி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அதன் தேசிய செயலாளராக பணியாற்றிய இவர் தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 1968 தமிழக எழுத்தாளர், இதழாளர் கிருஷ்ணா டாவின்சி மலர்ந்தார். ஓர் இதழாளர், எழுத்தாளர், திரைப்பட உரையாடல் எழுதுனர், நடிகர் என பன்முகம் கொண்டவர். சுகந்தி என்னும் புனை பெயரில் கதைகள் எழுதிய தன் தந்தையை பார்த்து எழுத்தார்வம் கொண்டவர். பல துறை அறிஞரான லியனார்டோ டாவின்சியை போல தானும் பல்துறை வல்லுநராக திகழ வேண்டும் என விரும்பி கிருஷ்ணா டாவின்சி என தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டார். தென்னக இரும்பு பாதை துறையில் பயணச்சீட்டு ஆய்வாளராக வாழ்க்கையை தொடங்கி இவர் முழுநேர எழுத்தாளராக மாறிவிட்டார். 1971 பிரான்சிய பொருளியலாளர் தோமஸ் பிகட்டி மலர்ந்தார். ஒரு பிரெஞ்சு பொருளியலாளர், சொத்து வருவாய் மற்றும் சமநின்மை துறைகளில் ஆய்வு செய்பவர். பாரிஸ் பொருளியல் பள்ளியில் முனைவராகவும் சமூக அறிவியலில் ஆழமான ஆய்வுகளுக்கான பள்ளியில் இவர் கல்வி இயக்குநராகவும் பணிபுரிகிறார். 2013 பிகட்டி அவர்கள் எழுதிய 21ஆம் நூற்றாண்டில் மூலதனம் எனும் நூல் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது. கடந்த 250 ஆண்டுகளின் வருமான வரி தரவுகளை அடிப்படையாக கொண்டு உலகில் பரவியுள்ள வருவாய் சமநின்மையை ஆழமாக ஆய்வு செய்கின்றது இந்நூல். 1984 கனடிய மெபோர் வீரர் கெவின் ஸ்டீன் மலர்ந்தார். ஒரு கனடிய மல்யுத்த வீரர், இவர் அமெரிக்க சாம்பியனாக 2 முறையும் உலக சாம்பியனாக 1 முறையும் அதிகப்படியான நாட்கள் சாம்பியனாக இருந்தவர். 1987 தெலுங்கு திரைப்பட நடிகர் சந்தீப் கிஷன் மலர்ந்தார். 2008 வெளியான வாரணம் 1000 திரைப்படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார். சினேக கீதம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார். 1989 தமிழக திரைப்பட நடிகர் அதர்வா மலர்ந்தார். இவர் 2010 முதல் பானா காத்தாடி, முப்பொழுதும் உன் கற்பனைகள், பரதேசி போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். பிரபலமான முன்னாள் நடிகர் முரளியின் மகன் ஆவார். 2013 சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது வென்றுள்ளார். இன்றைய தினத்தில் மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம்.
1617 ஜெர்மானிய வானியலாளர் திரையியலாளர் டேவிட் ஃபபரிசியஸ் மறைந்தார். ஜெர்மானிய மதகுருவும் வானியலாளரும் ஆவர். டேவிட் ஃபோவர் அல்லது டேவிட் கோல்ஸ்மித் எனவும் இவர் அழைக்கப்பட்டார். இவர் தனது மூத்த மகன் ஜொஹானஸ் பாப்ரியஸுடன் இணைந்து தொலைநோக்கி வானியலின் தொடக்க காலத்தில் இரண்டு முக்கிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினர். 1825 இத்தாலிய இசையமைப்பாளர் அந்தோனியோ சாலியரி மறைந்தார். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற இசையறிஞரும் இசையமைப்பாளரும் இசை மேதையும் ஆவார். இவர் இசைக்கு புகழ்பெற்ற வியன்னா நகரில் வாழ்ந்த மோசார்ட், லுட்விக், பெத்தோவன், ஜோசப் ஹேடன் ஆகியோர் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்தவர். ஆஸ்திரியாவை ஆண்ட பேரரசர் 2வது ஜோசப் அவர்களின் அரசவையில் அரசவை இசையமைப்பாளராகவும் இயக்குநராகவும் சுமார் 36 ஆண்டுகள் பணியாற்றினர். ஐரோப்பா முழுவதும் இவர் பெரும் புகழ் நாட்டி இருந்தார். 1964 தென்னிந்திய திரைப்பட நடிகை பி கண்ணாம்பா மறைந்தார். பிரபலமான தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட நடிகை மு கருணாநிதி அவர்களின் மனோகரா திரைப்படம் மூலம் வசனத்தை திறம்பட பேசி எல்லோராலும் பாராட்டை பெற்றவர். 150 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். 25 படங்களை தயாரித்தும் உள்ளார். 1990 இலங்கை அரசியல்வாதி சாம் தம்பிமுத்து மறைந்தார். இலங்கை தமிழ் வழக்கறிஞரும் அரசியல்வாதியும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார். மட்டக்களப்பில் வழக்கறிஞராக பணியாற்றிய இவர் மட்டக்களப்பு பிரஜைகள் குழுவின் தலைவராகவும் இருந்துள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணியின் உறுப்பினராக பலகாலம் இருந்து செயற்பட்டவர். 1989 நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் சார்பில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளர்களில் ஒருவராக மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டி வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார். 2011 நோபல் பரிசு பெற்ற கனடிய இயற்பியலாளர் விலாட் போயில் மறைந்தார். கனடிய அறிவியலாளர் இவர் மின்மம் வலிந்து நகர் கருவி எனும் நுண் மின்ம கருவியை கண்டுபிடித்தவர்களில் ஒருவர். 2009 அன்று அறிவித்த 2009 ஆண்டுக்கான இயற்பியல் நோபல் பரிசை இக்கண்டுபிடிப்புக்காக இவர் தன் உடன் கண்டுபிடிப்பாளராகிய சியார்ஸ் ஸ்மித் என்பவரோடு ஒளிநேர் தொலை தொடர்பு துறையில் ஒளிநேர் பண்புகள் பற்றிய ஆய்வு செய்த சார்ல்ஸ் காவோ என்பவரோடும் சேர்ந்து பெற்றார். 2015 இந்திய வரலாற்று ஆசிரியர் கல்வியாளர் நூலாசிரியர் அமலெந்து குகா மறைந்தார். அசாம், ஆங்கிலம், வங்காளி ஆகிய மொழிகளில் நூல்கள் எழுதியவர். அசாம் மாநில குமுக பொருளியல் அரசியல் நிலைகளையும் சிக்கல்களையும் ஆய்வு செய்தவர். 1962ஆம் ஆண்டில் சீன படையெடுப்பின் காரணமாக இவர் இந்திய பொதுவுடைமை கட்சியில் தீவிரமாக இருந்ததால் கைது செய்யப்பட்டார். அவர் விருப்பப்படி அவர் இறந்ததும் அவருடைய உடல் குவஹாத்தி மருத்துவமனைக்கு கொடையாக வழங்கப்பட்டது. அவருடைய கண்கள் குவஹாத்தியில் உள்ள சங்கர் தேவ் நேத்ராலயாவுக்கு வழங்கப்பட்டது. இன்றைய தினத்துக்கான சிறப்பு வானொலி நாள் ரஷ்யா பல்கேரியா. மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.